மாம்சத்தில் முள், இந்த பிசாசின் கிரியைகளை உனக்கு எதிராக எழும்பியிருக்கிற ஆயுதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிற என்னுடைய கிருபை உனக்கு போதும். நீ பண்ணுப்பான்றாரு. சிம்பிளா சொல்ல போனா என் கிருபை உனக்கு போதும்னா, இதை தீர்க்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு சகல வல்லமையும் சக்தியும் உன்னிடத்துல இருக்குது, திறவுகோல் ஒன்றுல இருக்குது, நீ ஏன் என்ன பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறன்ற. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை, சத்துரு எந்த பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை, சத்துரு எந்த மனுஷனை எல்லாத்துக்கும் பெரியவனாக்கி அவனுக்கு எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவன் பாதபடியில் வைத்து விட்டு அவனுக்கு ஆளுகிறத்தினுடைய அதிகாரத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? நாவிலே
வைத்திருக்கிற இது கடவுளுடைய இட்டர்னல் பிரின்சிபிள். இது நித்திய நித்தியமாக தேவன் பின்பற்றுகிற ஒரு ஃபார்முலா. அது இப்படி தான், அது அதிகாரம்னா அது எங்கே இருக்குது? அது நாவில் இருக்கிறது, அது எங்கேயோ இல்லை, இது நாவில் இருக்கிறது. இந்த நாவை போல ஒரு வல்லமை உள்ள ஒரு சரீர அவயவம் கிடையாது மனுஷனுக்கு. ஹலோ, அப்போ இதில் தான் ரொம்ப அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக பே பண்ணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் இதை இதை திறக்கும் போதே ஜாக்கிரதையாக இருக்கணும். திறக்கலாமா வேணாமா? பல்லவ ராஜ்யத்தை திறக்கிறோமா இல்லை வேற எதையாக திறந்துட்டு இருக்கிறோமா? பிரச்சனையை திறக்கிறோமா, சண்டையை திறக்கிறோமா, சச்சரவை திறக்கிறோமா, அல்லது பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை திறக்கிறோமா? இது ஒரு திறவுகோல் மாதிரி கத்தர் கொடுத்துட்டாரு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்? நாவின் அதிகாரம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சில சொல்கிறாங்க மரணமும் ஜீவனும் கடவுள்கிட்ட இருக்குது, கிடையாது, பைபிள் அப்படி சொல்லி இல்லை. ஹலோ, எல்லாருக்கும் போட்டு இடி விழுந்த மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் கத்தர் கையில் இருக்குதுன்னு, சாவேனா பிழைப்பேனா கத்தர்கிட்ட இருக்குது. இல்லை இல்லை, கத்தர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. நாவு எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட நாவின் அதிகாரத்தில் இருக்குது. தூரமாக இல்லை, பக்கத்திலேயே இருக்கிறது. உங்கள் சமீபத்தில், உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை எங்கே இருக்குது? உங்களுக்கு சமீபமாக உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறதே. ஆகையால் நீ உன் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. அப்போ கத்தர் என்ன பண்ணிட்டார்? ரொம்ப கிட்ட வச்சுட்டாரு, போட்டு அப்படியே நம்மோட கூட சேர்த்து செயின் போட்டு வச்சுட்டார். அதை இதை புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்போ பாருங்கள். நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதில் பல டிரான்ஸ்லேஷனை இப்போ வாசிக்க போகிறேன். முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை நினைவுபடுத்துகிறேன். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனுங்கிற ஒரு வெர்ஷன்லேருந்து வாசித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து வாட் எவர் இஸ் பவுண்ட் ஆன் எர்த் ஷால் பி பவுண்ட் இன் ஹெவன், ஆங்கிலத்தில் வருது இல்லையா? வாட் எவர் இஸ் லூஸ்ட் ஆன் எர்த் ஷால் பி லூஸ்ட் இன் ஹெவன் வர்ற அந்த காரியத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கலாம்னா, வாட் எவர் இஸ் ஆல்ரெடி பவுண்ட் அப் இன் ஹெவன் you must bind on this earth, whatever is already loosed up in heaven you lose on this earth என்கிற அர்த்தத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பரலோகத்தில் எதெல்லாம் கத்தர் கட்டி இருக்கிறாரோ அதை நீ இங்கே கட்டு. அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அது எங்கெல்லாம் எதெல்லாம் அதை லூஸ் பண்ணியிருக்காரோ அதை நீ இங்கே லூஸ் பண்ண, அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படி தான் சொல்லியிருக்கு இல்லையா? இன்னும் மூணு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். இதில் சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வந்து த லிவிங் பைபிள். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க இந்த லிவிங் பைபிள்? ஆங்கிலம் தெரிஞ்சவங்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் போனால் எல்லாம் இருக்குது, எல்லா பைபிளையும் படிக்கலாம். இது படிக்காத படிக்க ஃப்ரீ, யார் வேணால் தட்டு தட்டினா டக்குன்னு எல்லா டிரான்ஸ்லேஷனும் வருது, எல்லாத்தையும் வாசிக்கலாம். த லிவிங் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எங்கள் புத்தக கடையிலலாம் கிடைக்கும். அது வாஸ்து பாருங்கள், 19 அதிகாரத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பூமியில் அவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சொல்லியிருக்கு இல்லையா? அது எப்படி சொல்லுது இங்கிலீஷில்? த லிவிங் பைபிளில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். வாட் எவர் டோர்ஸ் யூ லாக் ஆன் எர்த் ஷுட் பி லாக்ட் இன் ஹெவன், வாட் எவர் யூ ஓப்பன் ஆன் எர்த் ஷால் பி ஓப்பன்ட் இன் ஹெவன். நல்ல வார்த்தைங்க உபயோகப்படுத்திருக்காங்க. வாட் எவர் யூ லாக் ஆன் திஸ் எர்த், வாட் எவர் டோர்ஸ் யூ லாக் ஆன் திஸ் எர்த், எந்தெந்த கதவெல்லாம் நீ பூட்டுறியோ அது பரலோகத்திலும் பூட்டப்பட்டிருக்கும். எந்தெந்த கதவெல்லாம் நீ திறக்கிறியோ அதெல்லாம் பரலோகத்திலும் திறக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆம்பிளிஃபைட் பைபிளை வச்சு பார்த்தா பரலோகத்தில் எந்த கதவு நமக்காக திறக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்கோ பார்த்து அதை அந்த கதவை நாம் திறக்கணும். பரலோகத்தில் எந்த கதவெல்லாம் நமக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம பூமியில் பூட்டணும். சரி, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் கதவை திறக்கணும் பிரதர், கதவு பூட்டியிருக்கு, ஜெபம் பண்ணுங்க பிரதர், திறக்கணும் பிரதர். பூட்டியிருக்கிற கதவு உங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குமானால், அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லியிருப்பார் என்றால், அதுதான் பரலோகத்தின் நீதியாக இருக்குமானால், அந்த பூட்டி இருக்கிற கதவை நீங்கள் திறங்க, அந்த அதிகாரம் திறவுகோல் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் திறவுகளை கொடுத்துருக்கிறாரு. சாவியை வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீர் தரம் நீர் தரம்னு சொல்லிட்டு இருக்கூடாது. கர்த்தர் வாசலை திறப்பாராக, கர்த்தர் அவர் திறக்கணுங்க, அவர் தர்றாரு. அதனால தான் சில ஜபங்கள் வேலை செய்வது கிடையாது. ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு தடவை, ஏன் ஜபங்கள் சில நேரத்தில் வேலை செய்ய, என்னென்னமோ காரணம்லாம் சொல்கிறார். ஆனால் இதை சொல்ல பாருங்க, ஏன் வேலை செய்யாது கிடையாதுன்னா, நான் சொல்கிறேன் ஏன் சில ஜபங்கள் வேலை செய்கிறது கிடையாதுன்னா,
எல்லா ஜபமும் வேலை செய்யணும், ஆனால் ஜெபிச்சது வேலை செய்யலைனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க செய்யற எதையாவது ஒன்றா அவரை செய்ய சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி செய்வார் அவர்? அதுதான் பிரதானமான காரணம். அவர் உங்களை சொல்லுன்னு இருக்காரு, உங்களை செய்யின்றாரு. கத்தாவே இந்த பிசாசை ஓட்டும், அதில் நீ ஓட்டு. இந்த பிசாசை கொஞ்சம் பார்த்துக்கோ ஆண்டவரே. நான் அது பிசாசை பார்த்துக்கணுன்றாரு. நீ பார்த்துக்கோ. எல்லா துறைத்தினங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் கத்தத்தையும் உன்னுடைய பாதத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் அந்த மாதிரி ஜபம்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஜபம் பண்ணால் வேலையை செய்யாது. அப்புறம் வந்து இப்போ ஜபம் பண்ண பிரதான் அப்போ நான் பவுல தான் சொல்கிறார் பாருங்க, மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முள் நீங்கும்படியாக மூன்று தரம் நான் ஆண்டவரத்தில் போய் ஜெபித்தேன் அப்படின்னாரு. இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது ரொம்ப அல்வா மாதிரி, இது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவங்க சொல்கிறாங்க இவரெல்லாம் என்ன பிரசங்க யார், பவுலே மூணு தடவை ஜெபிச்சா நம்மெல்லாம் 30 தடவை ஜெபிக்க வேணாமா? அவர் மூணு தடவை ஜெபிச்ச உடனே பரலோகம் வந்து நேற்று இன்று மாறாத பரலோகம். அவர் சொல்ல நான் கத்தர் நான் மாறுவதில்லைன்றார். நீங்கள் போய் ஆட்டு ஆட்டுன்னு சிங்காசனத்தை ஆட்டினாலும் அவருக்கு உங்கள் கை தான் வலிக்கும், அவர் ஒன்றும் மாற போகிறதில்லை. கடைசியில் சொல்லாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ அநேகருக்கு இது வந்து மூணு தடவை ஜெபம் பண்ணார் அவர், மூணு தடவை ஜெபம் பண்ணாலும் அந்த மாம்சத்தில் இருந்த முள் நீங்கவே இல்லையாக்கும். ஆகவே அவரே மூணு தடவை தப்பி நீங்களை நீங்காது மட்டும் இல்லை, கடைசி ஆண்டவர் அவருக்கு மூணு தடவைக்கு பிறகு பதில் அளித்தாராம். மூணு தடவைக்கு பதிலாக பதில் அளித்த போது என்ன சொல்கிறாராம், என் கிருபை உனக்கு போதும். அதை நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும்னா பரவாயில்லப்பா, எவ்வளோ நல்லதெல்லாம் பெற்றிருக்கிற நீ, இதை கொஞ்சம் முள் தானே இருந்துட்டு போதாது, என் கிருபையை வச்சு நீ இதையும் வச்சுக்கோ, அப்படியே சமாளி. என் கிருபை உனக்கு போதும்னா இது நீங்காது, முள் நீங்காது, இந்த முள் முள் தான், இது உன் வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கும், நீ இதை வச்சு இதை அப்படியே சமாளி, என் கிருபை உனக்கு போதும்னாருன்னு கிடையாது, அப்படியே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, மூணு தடவைக்கு பிறகு ஏன் பதில் பாருங்கள், ஏன் முதல் தடவை கத்திரி கேட்கலையா, முதல் தடவை பதில் அளிக்க மாட்டாரா? நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. நான் கேட்குறதெல்லாம் ஏன் ஐடியா இல்லை, பவுலுடைய ஐடியா இல்லை, யாருடைய ஐடியா இல்லைங்க, அவர் தான் சொன்னார் கேள் கொடுக்கப்படும்னாரு, கேட்டவனில் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னார். அப்போ அவ்வளோ சொல்லிட்டு எதுக்கு மூணு தடவை நான் கேட்கணும், எதுக்கு மூணு தடவை நான் கேட்டு அது கண்ணீர் விட்டு கெஞ்சி கிடக்கணும் நான்? ஏன்னு சொன்னால் மூணு தடவை இவர் கேட்டது வந்து இன்வாலிட் ப்ரேயர். இது இந்த ஜபமே சரியான ஜபம் கிடையாது. மூணு தடவை ஜபம் பண்ணியிருக்கிறாரு, பதிலே வரல. மூணாவது தடவை சரி இன்னும் அழுதுட்டு கிடக்க போகிற மனுஷன் சொல்லிட்டு சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், பவுலே உனக்கு நான் கொடுத்திருக்கிற கிருபை, கல்வாரி சிலுவையின் மூலமாக நான் செய்து முடித்தது, இந்த மீட்பு, பிசாசின் மீது வென்ற வெற்றி, உன்னை கொண்டு உன்னாதத்தில் உட்கார வச்சிருக்கிறது, உன்னுடைய பாதத்துக்களை எல்லா துறைத்தினங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் கர்த்தத்துவத்தை நான் வைத்திருக்கிறது, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறது, அதுதான் என்னுடைய கிருபையின் ஒட்டுமொத்தம், அந்த கிருபை உனக்கு போதும். இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாம்சத்தில் முள், இந்த பிசாசின் கிரியைகளை உனக்கு எதிராக எழும்பியிருக்கிற ஆயுதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிற என்னுடைய கிருபை உனக்கு போதும், நீ பண்ணுப்பான்றாரு. சிம்பிளா சொல்ல போனா என் கிருபை உனக்கு போதும்னா, இதை தீர்க்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு சகல வல்லமையும் சக்தியும் உன்னிடத்துல இருக்குது, திறவுகோல் ஒன்றில் இருக்குது, நீ ஏன் என்ன பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறன்றாரு. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப ஜெபம் வேலை செய்யலாம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம செய்ய வேண்டியதை அவரை செய்ய சொல்லிட்டு இருக்கிறோமான். அப்போ வாசல்களை திறப்பது, வாசல்களை மூடுவது, இதெல்லாம் எங்கே பண்ணணும், நாமளால தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த வாசல்லாம் கத்தர் எனக்காக திறந்து வச்சிருக்கிறார், அந்த வாசல் இங்கே மூடி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், திறனு சொல்லணும். சுகத்தின் வாசல் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே அதை பிசாசை மூடனா நான் என்ன பண்ணேன், எட்டி ஒரே உத திறப்பேன். ஏன்னா கத்தர் பரலோகம் எனக்கு சொல்லி இருக்கிறது, இந்த வாசல் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, வழியை கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், என்னுடைய வியாதியிலிருந்து நான் தப்பி வெளியே வரும்படியான வழியை, ஒரு மார்க்கத்தை தேவன் எனக்கு சிலுவையின் மூலமாக உண்டு பண்ணியிருக்கிறார். இதுக்காக நான் கெஞ்சிட்டு இருக்க போறதில்லை, இதுக்காக நான் கண்ணீர் விட போறதில்லை. இயேசுவின் நாமத்தினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திறவுகளை வைத்து இதை திறக்க போகிறேன். இல்லையா, இருக்கீங்களா? அப்ப ஜபம் எப்படி இருக்கணும், முதல்ல
இந்த திறவுகளும் யூஸ் பண்ணுற ஜபமாக இருக்கணும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் பாருங்கள். டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. இப்போது டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷனில் 19 வசனம் இப்படி சொல்லிக்கப்படுது, வாட் யூ ப்ரோஹிபிட் ஆன் அர்த் ஷால் பி ப்ரோஹிபிட்டட் இன் ஹெவன், அண்ட் வாட் யூ பெர்மிட் ஆன் அர்த் ஷால் பி பெர்மிட்டட் இன் ஹெவன். எப்படி சொல்லியிருப்பாருங்க, ப்ரோஹிபிட்னா தடை பண்ணுகிறது, பெர்மிட்னா அலோவ் பண்ணுறது அல்லது அனுமதிக்கிறது. அப்போ வாட் எவர் யூ ப்ரோஹிபிட், நீங்கள் எவைகளையெல்லாம் தடை செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அது பரலோகத்திலும் தடை செய்யப்பட்டிருக்கோம். நீங்கள் எவைகளையெல்லாம் அனுமதிக்கிறீர்களோ அது பரலோகத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது கர்த்தர் அனுமதிச்சார் பிரதர், இந்த வியாதியை கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு இருக்கலாம், கொடுக்கறது இல்லை ஆனால் அனுமதிக்கிறாரா இல்லையா? ஏ அப்பா பெரிய பாயிண்ட், அவர் அனுமதிக்கிறாரியா? இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு அனுமதிக்கிறதும் அனுமதி மறுக்கிறதும் நான் இல்லப்பா, நீ. ஹலோ பாருங்கயா, அந்த தரித்திரம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறது. கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, ஒரு நாள் 24 வரங்கள் இருக்குதான், ஒன்று ஒன்று லிஸ்ட் போட்டு காமிச்சிருந்தாரு. அந்த 24 ஒன்று தரித்திரத்தில் வாழக்கூடிய வரம். நான் நினச்சேன் அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துங்க, மீதியெல்லாம் எனக்கு. ஆனால் அவர் பெரிய பணக்காரர் அவர். ஆனால் அந்த வரத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிருக்காரு, தரித்திரத்தில் வாழக்கூடிய அப்படி ஒரு வரம் எங்கேயும் பைபிள்லேயே எங்கேயும் கிடையாதுங்க. எங்கே எனக்கு காமிங்க பார்ப்போம், எங்கே பிடிச்சாரோ தெரியல, அவர் எங்கே பிடிச்சிருக்கிறார் தரித்திரத்தில் வாழக்கூடிய வரம். கர்த்தர் எதுக்கோ கொடுக்குறாரியா? அது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்னவோ, அடியேன் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு அந்த கர்த்தர் போட்டு நெருக்குகிறார், நெருக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு புரியவில்லை, ஆனால் கர்த்தர் ஏதோ சித்தத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் நான் கர்த்தருடைய பாதத்தில் தினந்தோ ஒரு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே அடியேன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும், ஆனால் எதுக்கோ வச்சிருக்கிறார். வனாந்திர வாழ்க்கை மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ இப்போ வனாந்திரத்திலே கிடப்போ, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. உபவாசம் கடந்து அழுது கண்ணீர் விட்டு கதறி எல்லாம் பண்ணுற, ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னு புரிய, வாட் எவர் யூ ஃபோர்பிட், வாட் எவர் யூ ப்ரோஹிபிட் ஆன் திஸ் எர்த் ஷால் பி ப்ரோஹிபிட்டட் இன் ஹெவன், வாட் எவர் யூ பெர்மிட் ஆன் திஸ் எர்த் ஷால் பி பெர்மிட்டட் இன் ஹெவன். எவைகளையெல்லாம் உடைய வாழ்க்கையில் நீ தடை செய்கிறாயோ அவைகள் பரலோகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும். எவைகளெல்லாம் உடைய வாழ்க்கையிலே நீ அனுமதிக்கிறாயோ அவைகள் பரலோகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே தரித்திரத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் கையின் பிரயாசத்திலிருந்து, இப்படிப்பட்ட பொருளாதார தோல்வியை, குறைவை, தாழ்ச்சியை இயேசு நாமத்திலே தடை செய்யுங்கள். தடை செய்யுங்கள். போய் கடையை திறக்கும் போதே இன்னைக்கு என்னமோ தெரியலங்க, போனி ஆகுமோ தெரியும். போனி ஆனா பார்க்கலாம், போனியாது கிணியாது. கடையை திறக்கும் போதே அந்த சாவியை போடும் போதே இந்த சாவி வேலை செய்யணும். இந்த சாவி மெயின் இல்லைங்க, இந்த சாவி தான் மெயின். இதில் வந்து பரலோக ராஜ்யத்தை திறவுங்கள், அதன் ஆசீர்வாதங்களை திறவுங்கள், அதன் வல்லமையை திறவுங்கள். வானத்தை தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். உன்னுடைய தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய், கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாழாயிராமல் தலையாயிருப்பாய். வாயில சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாவியை போடுறதுக்கு முன்னால இந்த சாவியை யூஸ் பண்ணுங்க. கடைக்கு போய் சாவி போடுறது இருக்கட்டும், வீட்டிலே ஆரம்பிச்சிருங்க. கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன், வாழா இல்ல தலையாயிருப்பேன், கீழே இல்ல மேலாயிருப்பேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாய வானத்தை திறப்பார். என் காட்டில் மழை பெய்யும், இயேசுவின் நாமத்திலே எனக்கு பெய்யும். உபாம் 28 சொல்லுது, எங்க ஊர்ல பெய்யும், என் வீட்டில் பெய்யும், என்னுடைய வாழ்க்கையில பெய்யும், என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பெய்யும், பெய்யும். இயேசுவின் நாமத்தில் அது பெய்யும். பொருளாதார தாழ்ச்சியை, இல்லாமை, வறுமையை, குறைவை இயேசுவின் நாமத்திலே தடை செய்கிறேன். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீட்டில் அதுக்கு அனுமதி கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் அது அனுமதி கிடையாது, என்னுடைய கையின் பிரயாசத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அதை தடை செய்கிறேன்.
பெருக்கத்தை, ஏராளத்தை, தாராளத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன். இதை பேச முடியாதா காலையில்? ஹலோ, ஹலோ, நிறைய பேர் காசெல்லாம் பீரோவில் வச்சு பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறது போல நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் இவங்களுக்காக பூட்டி வைக்கப்பட்டிருக்குது. பத்திரமா இவங்க திறந்து எடுக்கிறதே கிடையாது, பத்திரமா இவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வச்சு சாவியும் கத்திர இவங்ககிட்ட கொடுத்துருக்காரு, இந்த வச்சுக்கோ சாவியன்னு. ஆனால் இவங்க அன்றாடம் கண்ணீர், ஆண்டவரத்தில் என்ற கண்ணீர் போய் எட்டும் என்று நம்புகிறேன் ஐயா. இந்நேரம் என்ற கண்ணீரை பிடித்தால் நதி நதியாய் ஓடும். இதெல்லாம் வந்து பழைய காலத்து கதை, இதெல்லாம் அது நதி நதியாக ஓடுறது கிடக்கட்டும். உங்களுக்காக அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. எதுக்காக? அந்த தரித்திரத்தின் சங்கிலியிலிருந்து, அதன் வல்லமையிலிருந்து, அதன் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி அதிகாரம் உள்ளவர்களாக, அதன் மீது அதிகாரம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும்படியாக. இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க? தடை செய்யுங்கள், குறைவுகளை தடை செய்யுங்கள், பிரச்சனைகளை தடை செய்யுங்கள், குழப்பங்களை தடை செய்யுங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலையை தடை செய்யுங்கள், சண்டைகளை தடை செய்யுங்கள். ஹலோ, பர்மிஷன் கிடையாது, நீங்களே பர்மிட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஏதோ கத்தர் அனுமதிச்சாரு. இவங்களே அனுமதிச்சுட்டு அப்புறம் கத்தர் எதுக்கு அனுமதிச்சாருன்னு தெரியலையா? கத்தர் ஏதோ பாடம் கற்று தர விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள், எந்த பாடமும் கற்றுக்கல. நான் கேட்குறது, எப்போ தான் இப்போ கற்றுக்க போகிறீங்க? இவ்வளோ நாளாக 20 வருஷமாக இருக்குது, 20 வருஷத்தில் எதாவது கற்றுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணத்தில் ஏதோ தவறு இருக்குதுன்னா தான் யோசிக்கிறீங்களா? 20 வருஷமாக இதே நிலையில் இருக்கிறீங்களா? கத்தர் ஏதோ பாடம் சொல்லித்தர விரும்புகிறாருங்களா? அவருக்கு என்ன கற்றுத்தர தெரியலையா? அவருக்கு 20 வருஷம் ஆகி இன்னும் கற்றுக்கலையா? நீங்கள் ஏன் கொஞ்சம் கண்ணை விழித்து பார்க்கக்கூடாது? நம்ம பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? பைபிள் என்ன தான் சொல்லியிருக்கு? வேதம் என்ன சொல்லுது? கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது என்று கொஞ்சம் பார்க்கக்கூடாதா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவைகளை தடை செய்கிறீர்களோ தடைப்பட்டிருக்கோம் பரலோகத்தில், எவைகளை அனுமதிக்கிறீர்களோ அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அப்போ வீட்டுக்கு ஓனர் சாவியை வச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. எது வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் வரணும், எது வெளியே நிற்கணுமோ அது உங்கள் உத்தரவு இல்லாமல் எது உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அது வரக்கூடாது. வீட்டு வாசலில் விட மாட்டீங்க கண்டதையும் இல்லையா? உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம்? எதிர்த்து நிற்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும், அத்து மீறல்களை எதிர்க்க வேண்டும். இயேசுவின் வல்லமையினாலே, அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே எதிர்க்க வேணும். பிசாசு பாருங்கள், எந்தாவது வழி கொஞ்சம் திறந்துருந்தா பின்னால் கதவு திறந்தால் அதில் நுழைவான், ஜன்னல் கம்பியை நுழைச்சி வரலான்னு பார்ப்பான். எப்படி அது ரொம்ப என்ன பண்ண, நாம் அதை எதிர்க்கிறதுக்காக தான் நாம் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே அவனை எதிர்க்கிறோம், அவனுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம். அதெல்லாம் நம்முடைய பாதபடியின் கீழே இருக்கிறது, அவையெல்லாம் நம்ம ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. சரி, கடைசி இன்னொன்று வாசிக்கிறேன். 20th century translation, இதுவும் கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் நல்லா இருக்குது. வாட் எவர் யூ ஃபோர்பிட் ஆன் எர்த் வில் பி ஹெல்ட் இன் ஹெவன் டு பி ஃபோர்பிடன், and whatever you allow on earth will be held in heaven to be allowed. கொஞ்சம் அதே மாதிரி தான், கொஞ்சம் இந்த அலவுட்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப வருது. ஏன்னா கர்த்தர் அலவு பண்ணிட்டாருன்னு நிறைய சொல்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தர் தாங்க அலவ் பண்ணியிருக்கிறார். இதை எதுக்கோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் அலவ் பண்ணியிருக்கார். அலவ் பண்ணுறதெல்லாம் நாம தான் வேதம் சொல்லுது. நீங்கள் எவைகளையெல்லாம் அனுமதி மறுக்கிறீர்களோ, ஃபோர்பிட்னா தடை பண்ணுகிறீர்களோ, அவைகள்லாம் பரலோகத்திலே தடை பண்ணப்பட்டதாக எண்ணப்படும், வைக்கப்படும். நீங்கள் எவைகளையெல்லாம் அனுமதிக்கிறீர்களோ, அலவ் பண்ணுகிறீர்களோ, அவைகள் பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டதாக எண்ணப்படும். அப்போ காட் அலவுட்ன்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. காட் பர்மிட்டட்ன்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. காட் டஸ் நாட் அலாவ் ஆர் பெர்மிட் எனி திங் தட் யூ டு நாட் அலாவ் ஆர் பெர்மிட். வாட் எவர் யூ பெர்மிட் அண்ட் அலாவ், காட் பெர்மிட்ஸ் அண்ட் அலாவ். இருக்கீங்களா? கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் தீட்டணும்னு சொல்கிறதுக்கு இருந்தேன். வாஷே பண்ணணும், கொஞ்சம் வாஷே பண்ணி புதுசாக்கணும். ஏன்னா அது ரொம்ப அதில் இருக்குது, பழைய இதில் இருக்குது நிறைய பேருக்கு. கத்தர் அலவ் பண்ணுறது இல்லை, நாம் தான் அலவ் பண்ணுகிறோம். அப்போ பாருங்கள்,
இருக்கீங்களா? நான் தான் அலோவ் பண்ணுறேன், நீங்கள் தான் அலோவ் பண்ணுறீங்க. அப்போ யார் தடை பண்ணுறது? யார் அதை எதிர்த்து நிற்பது? யார் அதை கேன்சல் பண்ணுகிறது? யார் அதை பெற்றுக்கொள்ள மறுப்பது, அனுமதிக்க மறுப்பது? நீங்கள்தான். அப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில். இந்த கட்டுகிறது, கட்டு அவிழ்க்கிறது எல்லாம் நாவிலே செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்போ நாவு ஒரு விசுவாசிக்கு வல்லமையான விதத்தில் அது இயங்க வேண்டும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உயர்ந்ததே யேசுன்னும் நாமம் மகிமை சக மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் மாண்பே மாவல்லமீ ஜீவவார்த்தை உயர்ந்ததே யேசுன்னும் நாமம் அருமை ரட்சக மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். மாவல்லமீப ஜீவ வார்த்தை யேசுன்னும் நாமம் அருமை ரட்சக மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் மாண்பே மாவல்லமீப யேசுன்னும் அருமை ரட்சகன் மகிமையின் தேவன் ஜீவவார்த்தைவ மாவல்லமீப ஜீவவார்த்தைவ ஓ மாவல்லமீப ஜீவவார்த்தைவ